ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எப்போ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும், எப்போ இந்த கவுன்சிலிங் நடக்கும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிருக்கீங்க அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ், எப்போ இந்த டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் எல்லாமே மே மந்த் இல்லைனா ஜூன் மந்த் கம்ப்ளீட் ஆகி ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து எல்லாமே கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அக்டோபர் முடிஞ்சாச்சு, நவம்பர் முடிய போகுது, மீன்ஸ் நவம்பர் எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்சஸ்க்குமே கவுன்சிலிங் நடக்கலை, டிப்ளமோ கோர்சஸ்க்கு இன்னும் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணவே இல்லை. இனி இந்த கோர்சஸ்க்கெலாம் பண்ணுவாங்களா, இல்லை இந்த அகாடமிக் இயர் எப்படி நடக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு கண்டினியூவாக கமெண்ட் பாக்ஸில் கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த கவுன்சிலிங் நடக்கும், எப்போ வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நியூவாக உள்ள அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும், அட்மிஷன் வந்து டிகிரி கோர்சஸோடு மட்டும் நிறுத்த மாட்டாங்க, கண்டிப்பாக டிப்ளமோ கோர்சஸ்க்கும் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் நடக்கும். என்ன கொஞ்சம் டிலே ஆகும், பட் நடக்காமல் இருக்காது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து இனி நடக்காது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில ரூமர்லாம் வந்து என்ன செஞ்சிட்ருக்குதுன்னா வந்துட்டுருக்குது. பட் அப்படி இல்லை, டிகிரி கோர்சஸ்க்கு வந்து எப்படி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ்க்கும் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே வராட்டாலும் கண்டிப்பாக வந்து டிசம்பர் மந்தில் என்ன செய்வாங்கன்னா இந்த ரெண்டு கோர்சஸ்க்கும் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு வெயிட் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே என்ன செய்யலாம்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இதெல்லாம் இனி எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏஆர் நம்பரும் நமக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்து வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் இல்லைன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது தான். இது வந்து இந்த மந்த்துக்கு முன்னாடி, இந்த மந்த் எண்டுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஷுவராக வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் நடக்கும். ஏன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷுவராக பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு வந்து இந்த கவுன்சிலிங் வந்து போயிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அக்ரிகல்ச்சர், வெட்னரி இந்த கோர்சஸ்க்கெல்லாம் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பாராமெடிக்கலோட கவுன்சிலிங் நடக்கும். தென் இன்னும் ஒரு சில பேர் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இவ்வளோ லேட் ஆகுதே மேம், இவ்வளவு மற்ற கோர்சஸ்லாம் முடிஞ்ச பிறகு பாராமெடிக்கலுக்கு வந்து கவுன்சிலிங் வைக்கிறாங்களே, இது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா, இதோட பாதிப்புகள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. பட் என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக வந்து இந்த கவுன்சிலிங் நடக்கிறது வந்து நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கவங்க, இல்லை நல்ல மார்க் எடுத்திருக்கவங்க வந்து நமக்கு வந்து பிடிஎஸ், வெட்னரி, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி வந்து போயிடுவாங்க. ஸோ ஒரு மீடியமான மார்க்கில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல பாராமெடிக்கல் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து டிலே ஆகிறது வந்து ஒரு வகையில் பார்த்தா வந்து நல்லது தான். பட் நமக்கு அகாடமிக் இயரில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவானது மாதிரி தோணும். இந்த கிளாஸஸ்லாம் இனி எப்படி முடிப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக நடக்குமோ, அந்த மாதிரிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம அதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் இருக்கும், என்ன செஞ்சிடலாம்னா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஜிஎன்எம், ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபர், இந்த கோர்ஸ்க்கு இந்த வருஷம் வந்து அட்மிஷன் நடக்குமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் இருக்குது. இது ரிலேட்டடாக ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, ஜிஎன்எம் நர்சிங் பேண்ட், அதை பற்றின டீட்டெயில் வந்து ஃபுல்லாக ரொம்ப கிளியராக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட நம்மளோட சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க. எனிவே அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜிஎன்எம் நர்சிங்க்கு வந்து அட்மிஷன் இருக்கும், அடுத்த வருஷத்துலேருந்து தான் அட்மிஷன் இருக்காதுன்னு இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் தான் சொல்லியிருக்காங்களே தவிர நம்மளோட ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான விளக்கம் வந்து அவங்க கொடுக்கலை. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் கான அட்மிஷன் வந்து நடக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்கான டேட் வந்து சூன் சீக்கிரமாக வந்து வந்துடும். வந்த உடனே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். நம்மளோட சேனல் மட்டும் இல்லை, நிறைய சேனல்ஸ் வந்து இதை பற்றின விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன செஞ்சிட்ருங்கன்னா விசிட் பண்ணிக்கிட்டு இருங்க. தென் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அட்மிஷன் நடக்கும்.
சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து பொறுத்து இருந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவோட இல்லைனா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.